Welcome to Biology Easy Channel. உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. First of all, thanks for subscribing my channel. சரி, நீங்க 10th 11th பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தா சோ நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு 5 மார்க் क्वेश्चंस ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீட் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேலா? சோ நாம இன்னைக்கு பாட்டனில 12th ஸ்டாண்டர்ட் பாட்டல இருந்து ஒரு क्वेश्चंस பார்க்க போறோம். क्वेश्चंस என்ன? Pollination in salvia அப்படிங்கற ஒரு क्वेश्चंस. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இந்த பிளார்ல நடக்க போற ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது, ஒரு சம்பவம். ஓகேங்களா? சோ பாலினேஷன் என்னன்னு தெரியும். போலன் கிரெயின்ஸ் வந்து எங்க போகுது? ஸ்டிக்மாக்கு போற நிகழ்ச்சி தான். அதாவது மகரந்த தூள் சூலகமுடியை அடையும் நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்றேன்னா மகரந்த சேர்க்கை அல்லது பாலினேஷன். இது ஒரு பிளார். இதன் போலன் கிரெயின்ஸ். இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து எங்க வருது? இந்த ஸ்டிக்மாக்கு வருது. சோ இதுதான் என்ன சொல்றாங்க? பாலினேஷன். ஓகேங்களா? நார்மலா தெரிஞ்சதா பாலினேஷன் சால்வியா. இது சால்வியோட பிளாருங்க. இந்த பிளார பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பிளார் இஸ் ஏ புரோட்டான்ட்ரஸ். ஒரு வேர்ட் கொடுத்துக்கலாம் பாருங்க. புரோட்டான்ட்ரஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூர் த ஆண்ட்ரோசியம். ஃபர்ஸ்ட் மெச்சூர் த ஆன்தர். அதாவது இந்த மலர்ல வந்து முதல்ல யார் வளர்ச்சி அடைவாங்கன்னா மகரந்தம். மேல் பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகிறாங்களாம். அப்ப இப்ப இதுதான் மேல் பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிருச்சு. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த பிளார் இஸ் ஏ புரோட்டான்ட்ரஸ். புரோட்டான்ட்ரஸ்னா ஃபர்ஸ்ட் யார் மெச்சூர் ஆறாங்க? ஆண்ட்ரோஷியம் மெச்சூர் ஆனா அது புரோட்டான்ட்ரஸ். கைனேஷியம் மெச்சூர் ஆனா அவங்க பேர் புரோட்டோ கைனிம்பாங்க. ஓகேங்களா? அப்போ புரோட்டான்ட்ரஸ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு பூல வந்து எது முதல் முதிர்ச்சி அடையுது? மகரந்த பகுதி மட்டும்தான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. மகரந்த பகுதி முதிர்ச்சி அடைஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆந்தர் வெளியில் வந்திருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு? இது வந்து பிஸ்டில். பிஸ்டில் என்னது? ஸ்டிக்மா. அது ஃபீமேல் பார்ட்ஸ். இங்க பிஸ்டில்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, லைட்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண் பகுதி டெவலப் ஆயிடுச்சு, ஃபீமேல் பகுதி இன்னும் டெவலப் ஆகல. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதுதான் இந்த சால்வியால வந்து என்ன நடக்குது? பிளார்ல நல்லா ஆண் பகுதி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த ஆண் பகுதியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொரலா இஸ் பை லேபிலேட். அப்ப இந்த கொரலாங்கிறது என்னது உங்களுக்கு? கேலிக்ஸ் கொரலாங்க தான் கொரலா. கொரலா வந்து பை லேபிலேட், ரெண்டு மடல்களே உடையது. ஒன்னும் ரெண்டு மடல்கள் மாதிரி இருக்குங்களா? ஓகேங்களா? அதை பத்தி அடுத்து பாருங்க. அந்த கொரலா இஸ் பை லேபிலேட். கொரலா தான் அட்ராக்டிவ் பார்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான பகுதி இது. ஓகே, இந்த போர்ஷன்ஸ் வித் டூ ஸ்டேமன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டேமன்ஸ் இருக்குங்களா? ஒன்று ரெண்டு இருக்குது, ரெண்டு ஸ்டேமன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த புக்கில் கிளியராக இருக்காது. இதுதான் டூ ஸ்டேமன்ஸ் இருக்குது. ஈச் ஆந்திர ஹேஸ் அன் அப்பர் பெட்டல்ஸ். இது வந்து அப்பர் பெட்டல் வந்து நல்லா என்னது? அப்பர் அப்பர் சைடு உள்ளது, லோயர் சைடு உள்ளது. அப்பர் வந்து ஃபெர்டைல்னா வளமானது, ஸ்டெரைல்னா. லோயர் ஸ்டேமன்ட்ல அது வந்து என்னது? ஸ்டெரைலுங்கிறாங்க. ஸ்டெரைல்ஸ் என்னது? ஃபெர்டைல் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபெர்டைல்ங்கிறது நல்லா வளமானது, ஆக்டிவாக இருக்கும். ஸ்டெரைல்ங்கிறது இன்ஆக்டிவாக இருக்கும். மலட்டு தன்மையோட சொல்லுவாங்களே அது வந்து நோ யூஸ், அது மாதிரி தான். ஓகேங்களா? ஆண் பகுதியே இல்லாதது, மலட்டு தன்மையுடையம்பாங்க. அப்போ இது லோயர் ஸ்டைல்ஸ். இப்போ அப்பர் ஸ்டைல் அப்பர்லாம் இதாக இருக்குது. இது வந்து என்னது? உங்களுக்கு வந்து ஃபெர்டைலாக இருக்கும், ஃபெர்டைல். இது வந்து ஸ்டெரைல். இப்படி விஷயங்கள ரெண்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த லோயர் ஸ்டெரைல்ஸ் லோ போத் செப்பரேட்டட் பை தர். இது ரெண்டும் எப்படி செப்பரேட்டாக இருக்குது? அந்த ஒரு கேப் இருக்கா? ரெண்டுமே செப்பரேட்டாக நம்மளது இப்படியே இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இருக்குது, நான் காய்கறம் பாருங்க, இப்படி இருக்குது. போத் செப்பரேட்டட் பை அ லாங் கனெக்டட் டிஷ்யூ. இப்படி இருக்கு, இப்படி தொங்குது, அப்படி தொங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த பாரு, இந்த ரெண்டு வரலாம் தான் அப்படி ஸ்விங் ஆகிட்டு தொங்கிட்டே இருக்கு. ஸோ போத் செப்பரேட்டட் பை த லாங் கனெக்டிவ் விச் ஹெல்ப்ஸ் ஆன் த டூ ஸ்விங். அப்போ கனெக்டட் டிஷ்யூ மாதிரி என்னது? திசு இப்படி இருக்கிறதுனால ரெண்டு என்னது அப்படியே ஹேங் ஆகி ஸ்விங் ஆகி தொங்கிக்கிட்டே இருக்கு, தொங்கிக்கிட்டே இருக்கிற நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் தொங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லி, இப்போ இது வந்து ஒரு ஃப்ளாரில் வந்து இந்த மாதிரி டயத்தில் இப்போ என்ன ஆகுது? ஒரு இன்செக்ட் உள்ளறிக்க வரப்போகுது. இந்த இன்செக்ட் வந்து ஏன் சார் உள்ளறிக்க வரணும்னா, ஒரு பூச்சி உள்ளறிக்க வந்து என்ன பண்ணுதுன்னா இதோட பாடியில் போயிட்டு இங்கே இந்த பிஸ்டல்கிட்ட உருவாகிற ஹனி தேனை வந்து எடுக்குது. நெக்டார்கிற தேனை வந்து அப்சர்வ் எடுக்கும்போது இந்த பூச்சியில் உடம்புல என்னாகும்? முதுகு புறம் என்ன ஒட்டிக்கிருச்சு? இந்த போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்கிருச்சு. அது மேல் பார்ட்ஸ் இஸ் அட்டாச்சுடு இந்த அட்டாச்சுடு ஆன் த இன்செக்ட் ஆஃப் த பேக். பூச்சியோட முதுகு புறம் என்ன ஒட்டிக்கிருச்சு? இந்த போலன் கிரெயின்ஸ். ஓகேங்களா? வென் எ பீ விசிட் எ ஃப்ளார்ஸ் இட் சிட்ஸ் ஆன் த லோயர் லிப்ஸ். இந்த லோயர் லிப்ஸ் கீழ் பகுதி இருக்குல்ல, அந்த கீழ் பகுதி லோப்ஸ். இந்த லோப்ஸ் பைலோப். இந்த பைலோப்ல கீழே வந்து உட்காரு, இந்த இடத்துல உள்ளறிக்க வர்றாங்க. இந்த இடத்துல உள்ளறிக்க வரும்போது விச் ஆக்ட் அஸ் எ பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து என்னது? பிளாட்ஃபார்ம்ல உட்கார மாதிரி இந்த பூச்சி வந்து உள்ளறிக்க உட்காருது. இப்படி வந்து உட்காருச்சுங்களே, அந்த பாடி இப்படி வந்து உட்காருது.
So, it enters a flower to suck the nectar by bushing. So, here female pistil develop. Okay, so, நெக்டார் அப்ப உள்ளே என்ற இந்த பூச்சி வந்து என்ன பண்ணுதுன்னா ஹனி வந்து சக் பண்ணி இழுக்குதுங்க. சக் பண்ணி இழுக்கும் போது புஷிங் த ஹெட் தலை வந்து உள்ளே என்னது உள்ளே இழுத்து என்ன பண்ணுது இன்டூ த குரலாம் டூரிங் த என்ட்ரி ஆஃப் த பி இன்டூ த பிளாஸ் த பாடி ஸ்ட்ரைக்ஸ் எகென்ஸ்ட் த ஸ்டெரைல் எண்ட் ஸ்டெரைல் எண்டை நோக்கி என்ன பண்ணுது எகென்ஸ்ட் த ஸ்டெரைல் நோக்கி படப்போகுது அது ஸ்டெரைல் எண்டுங்கிறது வந்து அது மேலே அட்டாச் ஆக போகுது. ஓகேங்களா அந்த பூச்சி உள்ளே போய் என்ன பண்ணுது அந்த கனி எடுக்கும் போது அந்த கனி எடுத்துட்டு எந்த பகுதி படம் பார்த்தா ஃபெர்டைல் ஃபெர்டைலாக சொன்னால இந்த ஆந்தரில் ஸ்டெரைல் கிடையாது ஃபெர்டைல் எகெயின்ஸ்ட் த ஸ்டெரைல் எண்டு ஸ்டெரைல் எண்டுங்கிற மலட்டுத்தன்மையுடைய எண்டு இருக்குல்ல அந்த போலனில் ரெண்டு சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்டெரைல் எண்டாக தான் கனெக்டிவ் கனெக்டிவ் பகுதியில் ஸ்டெரைல் எண்டாக வந்து புஷ் பண்ணுது திஸ் மேக்ஸ் த ஃபெர்டைல் பார்ட் ஆஃப் த ஸ்டேமன்ஸ் ஃபெர்டைலாக இருக்குல்ல வளமான பகுதி ஆக்டிவ் உள்ள பகுதி என்ன பண்ணுது பார்ட் ஆஃப் த ஸ்டேமன் ஸ்டேமன் பார்ட் ஆஃப் த ஸ்டேமன் டு descendant on the strike at the back of the bee the honey bee and the bee irukla and the bee mele vandha enna aduna apdi vandha enna pollen vandu ottikirudhu so the pollen deposited on the back of the see appa vandha enna pollen grains enga ottirchi inda poochi irundha and poochila mudhugal vandu ottikirchi poochi ullari varudha adula mudhugal ottirchi pictures parangala poringa when the visit another flower ipo idhe poochi vandu vera oru flower ku pogudhu so the pollens get rubbed against ஸ்டிக்மா ஸ்டிக்மாவுக்கு மேலே ஆனது மேலே இப்போ வந்து ஃபீமேல் வில்லர் நல்லா டெவலப் ஆயிருந்துச்சுங்களே ப்ரோட்டோ கைனியா இருந்துச்சுங்களே அப்போ ப்ரோட்டோ கைனியா இருக்குங்கிறாங்களா ஸ்டிக்மா தொங்க போகுது அப்போ ஸ்டிக்மா தொங்க போது பூச்சிக்கு உள்ளே போகும் போது அதில் என்ன கொண்டு போகுது போலன் கிரைன் கொண்டு போகுது அப்போ அங்கே என்ன இருக்குது ஸ்டிக்மா இருக்குது அப்போ என்ன இது பாலினேஷனை இன்ட்யூஸ் பண்ணிவிடுது இது வந்து இப்போ டிஸ்டில் நல்லா டெவலப் ஆயிருக்கு ஸ்டிக்மா பற்றியா இருக்குது இப்போ வந்து ஃபீமேல் இப்போ ஆல்ரெடி அந்த இன்செக்ட் அந்த பூச்சி இருக்குல்ல அந்த பூச்சி முதுகு புறம் யார் இருக்கிறான் மேல் பார்ட்ஸ் இருக்குது அப்போ அதே பூச்சி உள்ளே இருக்கும்போது அதே மாதிரி லோயர் லிஃப்டில் வந்து என்னது செட்டாக உட்காருது பிளாட்ஃபார்ம் மாதிரி உட்காந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணுது அந்த ஹனி எடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இதில் வந்து என்ன இருக்குது ஸ்டிக்மா இருக்குது அது கொண்டு வர்றது போலன் கிரைன்ஸ் அந்த போலன் கிரைன்ஸ் என்னங்க ரப்டு அந்த ஸ்டிக்மா அப்போ அங்கே என்னங்க ஆட்டோமேட்டிக்காக பாலினேஷன் நடக்கும் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மார்க் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்போ இந்த போலன்ஸ் கெட் ரப்டு எகெயின்ஸ்ட் த ஸ்டிக்மா அண்டு கம்ப்ளீட் ஆக்ட் ஆஃப் பாலினேஷன் த சால்வியா இப்போ தான் வந்து சால்வியாங்கிற பிளான்ட்ல வந்து புரோட்டான்ட்ரியா இருந்தாலும் இப்போ இங்கே என்ன புரோட்டோ கைனியா இருக்கு அப்போ யார் ஃபர்ஸ்ட் மெச்சூராக இருக்கிறா கைனிஷியம் ஃபீமேல் பார்ட்ஸ் இங்கே டெவலப் ஆயிருக்கு அப்போ மேல் டெவலப் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து போலன் கிரைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆனால் இது பூச்சிக்கு தெரியாது அதே மாதிரி இங்கே வந்து ஹனி எடுக்கும் போது ஃபீமேலுக்கு கொண்டாது என்ன பண்ணுது ஃபீமேலோட கனெக்ட் பண்ணி விட்டுருது அப்போ என்ன அது பாலினேஷன்ஸ் வந்து இந்த மெத்தடில் தான் சால்வியாங்கிற பிளான்ல நடக்குதுங்கிறாங்க எவ்வளோ ஒண்டர்ஃபுல் ரோல் பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ